இரவில் தூக்கத்தில் தானாக தண்ணீர் வெளியே போயிருக்கு போல. இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஸ்டோரி சொல்ல போகிறேன். முதல்ல டாபிக்கை பற்றி பார்த்துட்டு பிறகு கதையை பற்றி பார்ப்போம். எனக்கு இரவு நேரத்தில் தினமும் போகுது என்று சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிலருக்கு தானாக போகுது என்றும் இன்னும் சிலர் வேறு மாதிரி சொன்னாங்க. என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால் வெளியே போகுது என்று சிலர் சொன்னாங்க. ஆஹா, இது நல்லா இருக்கே. கையை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அது சரி சரி, ஒன்று நான் அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல தானாக போகிறவங்களை பற்றி பேசிட்டு பிறகு உன்னை பற்றி பேசுகிறேன். நிறையா பசங்க எனக்கு இரவு நேரத்தில் தானாக தண்ணீர் வெளியே போகுது என்று கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. இதனால் எனக்கு ஆண்மை குறைவு வருமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஏன் இரவு நேரத்தில் வெளியே வருது என்று பார்ப்போம். பொதுவாக நீங்கள் வயதுக்கு வந்தவுடன் உங்கள் உடம்பில் சில மாற்றங்கள் நிகழும். எலும்புகள் தடிமனாகும், கைகளில் முடி வளரும், தசைகள் வலுவாகும், அதே போல் விதைகளும் பெரியதாகும், உறுப்பும் பெரியதாகும். இவை அனைத்திற்கும் உங்கள் விதைப்பைகளில் இருக்கும் சுரப்பினியே தான் காரணம். இவை எப்பெல்லாம் சுரக்கிறதோ அப்பெல்லாம் உங்கள் பை நிரம்பிவிடும். வயதுக்கு வந்த புதிதில் நீர் அதிகமாக சுரக்கும். ஸோ குட்டியாக இருக்கிற அந்த பைகளில் எவ்வளோ நீர் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? ஒரு அளவுக்கு மேலே முடியாதல்லவா? ஸோ நிரம்பிவிடும். நிரம்பிய நீர் வெளியே வர முயற்சி செய்யும். உங்கள் மூளை கட்டளையிட்டால் தானே அது வெளியே வரும். மூளை எப்போது கட்டளையிடும்? உங்களுக்கு மூடு வந்த பிறகு அந்த இடத்தை தீண்டி அசைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படியே அசைக்கும் போது தான் அவை வெளியே வரும். இப்படி தான் அசைக்க வேண்டும் என்று தெரியாதவர்கள் தீண்டி பார்க்காமல் இருப்பார்கள். அதனால் தண்ணீர் உள்ளே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். இரவு நேரத்தில் கனவில் ஏதாவது ஒரு அழகான பெண் வந்தால் உடனே மூளைக்கு சிக்னல் கிடைத்துவிடும். அப்புறம் என்ன, நீங்கள் அசைக்காமலே அவை உங்கள் கட்டுப்பாட்டை மீறி வெளியே வந்துவிடும். இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வெளியேற்றாமல் இருந்தாலும் பிரச்சனை, வெளியேற்றினாலும் பிரச்சனை. முதலில் சாதாரணமாக வெளியேற்றி பிறகு அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி போகிறாங்க. பிறகு அது ஒரு மனநோயாக மாறி அன்றாட வேலை செய்வதா இல்லை கைக்கு வேலை தருவதா என்று மனக்குழப்பத்திற்கு வராங்க. அது எப்படி மனக்குழப்பமாகும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இதோ இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. நள்ளிரவு ஒரு மணி ஆச்சு. கார்த்திக் புரண்டு புரண்டு படுக்கிறான். ஆனால் தூக்கம் வரல. இன்னும் விடுவதற்கு 5 மணி நேரம் இருக்கு. இந்த 5 மணி நேரம் எப்படி போக போகிறது என்று நினைச்சுக்கிட்டே தூக்கம் வராம மொபைல் போன பார்த்துட்டு இருந்தான். மொபைல் போன் கையில இருக்கு. நள்ளிரவு நேரம் வேற ஆச்சு. பிறகு என்ன ஆகும்? அதை தான் செஞ்சான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு போக 2 மணி ஆகிடுச்சு. தூக்கம் கண்களை தழுவியது. அப்படியே அசந்து தூங்கிவிட்டான். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? எதுக்காக காலை 5 மணிக்காக காத்துட்டு இருக்கான்? 5 மணிக்கு அப்படி என்னத்தான் பார்க்க போறான்? அப்படிதானே நினைக்கிறீங்க? பொறுங்க பொறுங்க, அவசரப்படாதீங்க. அப்படியே அசந்து தூங்கிட்டு இருந்த கார்த்திக் மீது யாரோ தண்ணீரை ஊற்றியது போல இருந்தது. சட்டனை எழுந்தான். டேய் எருமா, மணி என்னன்னு பார்த்தியா? 10 மணி ஆகுது. வேலைக்கு தான் போறதில்லன்னு பார்த்தா இப்படி 10 மணி நேரம் வரை தூங்கிட்டு இருக்க என்று அம்மா சொல்ல, ஐயோ 10 மணி ஆகிடுச்சா என்று அவசர அவசரமாக எழுந்தான். ஆனால் சற்றென எழ முடியல. உள்ளாடை அணியாததால் அவன் லுங்கி முழுக்க ஈரமாக இருந்தது. எஸ், இரவில் தூக்கத்தில் தானாக தண்ணீர் வெளியே போயிருக்கு போல. நள்ளிரவில் ஒரு முறை இவனாக வெளியேற்றியும் பிறகு தானாக ஒரு முறை வெளியேறி இருக்கு என்றால் இவன் உடல்நிலை சூப்பரா இருக்கு என்று அர்த்தம். இப்படி சூப்பரா இருந்தால் அதை சரியாக நெறிப்படுத்தணும். அப்படி நெறிப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படி சூப்பராக இருப்பது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். கதை முழுசாக கேளுங்க. ஐயோ, காலை 5 மணிக்கு எழ முடியாம போச்சே என்று வருத்தப்பட்டான். நான் எழுறேனோ இல்லையோ, நீ மட்டும் காலையில் எழுந்துன்ற என்று கேலி பார்த்து சொல்லிட்டே சாப்பிட சென்றான். மறுநாள் மறக்காமல் காலை 5 மணிக்கு எழுந்தான். நேராக அவன் வீட்டு சன்னலில் இருக்கும் பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டக்கு
பக்கத்து வீட்டுல லைட் ஆன் ஆனது. கதவை திறக்கும் சத்தமும் கேட்டது. உடனே வேகமாக எழுந்து சென்று பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு சென்றான். அங்கே கீதா மாமி நைட்டியுடன் கோலம் போட்டுக் கொண்டிருந்தான். நேராக பாலை கீதா மாமியிடம் கொடுத்தான். தேங்க்ஸ் கார்த்திக் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ் என்னடா என்று கேட்க அவனும் நியூஸ் பற்றி சொல்லிட்டு நகர்ந்து சென்றான். என்னடா இது, பால் பாக்கெட்டை கொடுப்பதற்காக காலை 5 மணிக்கு எழுந்து வந்தான் என்று நினைக்கிறீர்களா? எஸ், அதுக்கு தான் வந்தான். சரியா கோலம் போடும் டைம்க்கு வந்தான். ஒரு செம்மையான சீன் அவனால் பார்க்க முடியும். அவன் எப்போதும் நைட்டி கொஞ்சம் லூசா போடுவான், உள்ளே எதுவும் போட மாட்டான். ஒரு நாள் அப்படி குனித்து கோலம் போடும்போது இவன் பார்க்க வேற என்ன முழுசா மேக்சிமம் எவ்வளவு தெரியுமோ அதை அப்படியே பார்த்து விட்டான். ஒரு நாள் பார்த்துட்டு சும்மா போக முடியாம தினமும் பார்க்க நினைத்தான். அதுக்கு ஒரு வாய்ப்பாக தினமும் பாலை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்கிற வேலையும் வந்தது. அவ்வளவுதான், விடமான அவன் ஒரு முறை அரைக்குறையாக பார்த்தாச்சு. அதோடு மனசு சும்மா நிற்குமா, முழுசா பார்க்க வேண்டும் என்று தோன்றுமல்லவா, அப்படி பார்க்கணும் என்று யோசிச்சான். முதலில் அவங்க எப்படியாவது நுழையணும் என்று யோசிச்சான். வாய்ப்பு அவனை தேடி தானாக வந்தது. இவனுடைய அப்பாவின் தொழிலான பிளம்பிங் வேலை இவனுக்கு தெரியும். அவங்க வீட்டுல மோட்டார் ரிப்பேர் என்பதால் அதை சரி செய்ய சென்றான். அவனுக்கு குறுக்கு புத்தி வேலை செய்தது. அவர்களது குளியல் அறையில் ஒரு மைக்ரோ கேமராவை செட் பண்ணிட்டு ப்ளூடூத் மூலம் கனெக்ட் பண்ணினான். சரி, இதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான் என்று யோசிக்கிறீர்களா? எஸ், அவள் அவ்வளவு அழகாக இருந்தான். அந்த அழகை முழுசா பார்த்துவிட வேண்டும் என்கிற வெறி, அந்த வெறி மூளையை மலைக்கெடுத்து விட்டது. ஒரு வழியாக ஒரு நாள் கேமரா மூலமாக முழுசா பார்த்து விட்டான். அவ்வளவுதாங்க, அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு நாளைக்கு 3-4 என கைகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஹலோ திவ்யா, இப்ப எதுக்கு இந்த கதையை சொல்றீங்க என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா, கார்த்திக் இப்ப ஒரு மனநோயாளி. இது அவனுக்கு கொஞ்ச நாட்களில் தெரிய ஆரம்பிக்கும். எஸ், அவனால் இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனது வாழ்க்கையில் அவன் தோற்று போனான். தோல்விக்கு காரணம் தெரியாமல் மேலும் மேலும் மனக்குழப்பம் வரும். ஆமாங்க, உங்க கண்களை நீங்கள் தவறான பாதையில் கொண்டு போனா அது இறுதியில் உங்களை ஒரு மனநோயாளியாக மாற்றும். இந்த மாதிரி மனநோயாளி ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்க தோற்று போவீங்க. சரி, கார்த்திக் கதைக்கு வருவோம். இப்படியே அவன் வீடியோ பார்த்தால் ஒரு நாள் கண்டிப்பா அவன் எல்லாரிடமும் சிக்குவான். அப்படி சிக்கினால் அவனை எல்லாரும் எப்படி அழைப்பார்கள்? அதனால் அவனுக்கு வரும் பாதிப்பு என்ன? சரி, ஒருவேளை அந்த மாமி அவனுக்கு சம்பந்தம் சொல்லி அவனுடன் உறவு கொண்டால் அதற்கு பிறகு அவனது வாழ்க்கையில் நடக்கும் மாற்றம் என்ன? அதுவும் சிக்கல் தானே. கண்கள் போகும் இடத்துல உங்க மனதை செலுத்தி மனநோயாளியாக ஆகாதீங்க நண்பா. படிக்கிற வயதில் படிங்க. தொழில் மற்றும் உங்கள் வேலைகளை கவனம் செலுத்துங்க. அனைத்தும் தானாக நடக்கும். உங்களை நீங்களே மனநோயாளியாக ஆக்கிக் கொள்ளாதீங்க நண்பா.